ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ஃபேர் டெக் தமிழ். இன்றைக்கி பார்க்க பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஆர் ஆப். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ ட்ரிக்கே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 47 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே புரியாது. ஸோ ஆப்பில் போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணியிருக்கேன், அதை ஷோ பண்ணியிருக்கேன். ஆப்க்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் சைன் அப் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நியூ யூசராக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுங்கள். ஸோ ஓல்டு யூசராக வந்து இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் லாகின் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பாயிண்ட் அது பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ட்ரிக் இருக்குன்னு சொல்லியிருந்தா. ஸோ என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆஃபர் வாலாக இருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸோ ஆட்சென்ட் ஆஃபர் வாலர் இருப்பாருங்க, ஜஸ்ட் இதுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் போதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 ருபீஸ் பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நான் ஷோ பண்ணுறேன் ஸோ லைவாகவே. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் சன் அகாடமி ஆப் இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ லைவாகவே. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அன் அகாடமி ஆப் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணனே பாருங்கள் ஸோ ப்ரௌசரில் போகும். ஜஸ்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரீடைரக்ட் ஆகும். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆனால் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆப்பை. ஸோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ட்ரிக்கே இருக்குது. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ கெட் ஸ்டார்டர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ கெட் ஸ்டார்டர் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ +91 இருக்குது பாருங்கள். ஸோ இந்தியா சிம்பிள் போட்டு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணனே பாருங்கள் ஸோ நிறைய கண்ட்ரிக்கான கோட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ்லாம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஎஸ்ஐ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஎஸ்ன்றது பார்த்திங்கன்னா கீழே கடைசியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ +1 இருக்கும் ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் லைன் ஆப் வந்து நீங்கள் வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் லைன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த செகண்ட் லைன் ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் செகண்ட் லைன் ஆப்பில் போய்ட்டு சைன் அப் மட்டும் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் உங்களோட லொக்கேஷனை நார்மலாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க நான் மொபைல் நம்பர் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் செகண்ட் லைன் அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த காப்பி பண்ண மொபைல் நம்பர் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா பார்த்துங்க. ஸோ லைவாக தான் நான் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் ஏஜ் குரூப்பும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 13 and above கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ என்னோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயில் அட்ரஸ். இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ ஃபேக் மெயில் ஐடி போட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அன்லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகும். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் மெயில் ஐடி போட். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடி ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ கெட் நியூ மெயில் ஐடி கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட்டுன்ற ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். ஜஸ்ட் இந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வர்ற ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுங்கள் செகண்ட் லைன் ஆப்பில். ஸோ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுறேன். ஸோ அக்ரி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்திங் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ நீட்ன்றதை. ஸோ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மினிட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்து எடுக்கிறேன். ஸோ நல்லா பார்த்துங்க. ஸோ லைவாக நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பேக் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேக் எடுக்கிறேன். ஸோ என்னோட வேலட்டில் வந்து பாருங்கள் இப்போ ஒரு 21 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ லைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அன் அகாடமிக் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொபைல் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எதுவும் தேவையில்ல, ஜஸ்ட் மெயில் ஐடியும் தேவையில்ல. நான் சொன்ன ட்ரிக்கை பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும்.
ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன ட்ரிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21 ருபீஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இதே ஆஃபர் வால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சேட் கெட் ஆஃபர் வால்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ஆட் கேட் ஆஃபர் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அண்ணா அகாடமி ஆப்க்கு ஒரு 18 பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது. ஜஸ்ட் நான் சொன்ன ட்ரிக்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் ப்ரொஃபைலாக ஸோ டெலிட் பண்ணிட்டு ஸோ நியூவாக செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக்ன்றது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதேமாரி பார்த்திங்கன்னா சாயட் ஆஃபர் வால் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஒரு ஆஃபர் வால் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் சொன்ன ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள் சன் அகாடமி ஆப்க்கு ஒரு 20 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் லைன் ஆப்பில் வந்துட்டு செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ அக்கௌண்ட் ஆப்ஷனில் போங்க அடுத்த ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அக்கௌண்ட் கீழே ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸிங் நம்பர்னு ஒன்று வரும். ஜஸ்ட் ரிலீஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூ மொபைல் நம்பர் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2 டைம் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நியூ அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் மெயில் ஐடி பூட்டில் போய்ட்டு நீங்கள் மெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவார்டர் ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ்னா கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.